Come on.
அமரரெல்லாம் குனிசிலை வீரன் தன்னை வலம் கொண்டு விடையும் கொண்டு போயினார் வாழ்த்தி வாழ்த்தி. ஒட்டக்குத்தா, நீ வெற்றி பெற்று விட்டாய். உலகெங்கும் உன் புகழ் ஓங்கட்டும். கவியாளும் மன்னனான நீ இதுவரை புவியாளும் மன்னர்களை பற்றி மட்டுமே பாடி வந்தாய். நரஸ்துதி மட்டுமே பாடிக்கொண்டிருந்த உன்னை சிவஸ்துதி பாட வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிளையாடலை நடத்தினோம். பக்திச்சுவை சொட்ட சொட்ட பாடிய உனது பாடல் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். வாழ்க ஒட்டக்குத்தன், ஓங்குக தக்கையாக பரணியின் புகழ். குருநாதர் பிழைத்து விட்டார். என்ன ஆச்சரியம்? தாயே, 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 அண்ணே எங்கே? ஆதிபராசக்தி எங்கே? தாயே, என்ன சொல்கிறாய்? அன்னை பராசக்தி ஜோதி வடிவாய் என் கண் முன்னே தோன்றினாள். எழுந்திரு என்று ஆணையிட்டாள். உடனே நான் கண் விழித்தேன். என்ன, ஏன் இந்த வியப்பு? ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி அல்லவா அவள்? ஈசனை தோடுடைய செவியனாக ஆக்கிய அர்த்தநாரி அல்லவா அவள்? ஆனை தோல் போர்த்து புலியின் உரி உடுத்து காணத்து எருமை கருந்தலை மேல் நின்ற காளி அல்லவா அவள்? என்ன சங்கரா, நீயா இப்படி பேசுகிறாய்? தோருடைய செவியன் என்று கூட சொல்ல தெரியாத நீயா இப்படி கவிதைகளை எழுதி வீசுகிறாய்? அம்பிகை தரிசனம் தந்தாள் என்பதற்கு இதுவே ஆதாரம். அவர் எங்கே? என்னை அடித்த அந்த மகான் எங்கே? உன்னை கொன்று விட்டார் என்பதற்காக அவரை கொலை செய்வதற்கு நமது ஆட்கள் சென்றிருக்கிறார்கள். கூடாது, கூடவே கூடாது. பாருங்கள், எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர் காலில் விழுந்து நான் ஆதி பெற வேண்டும். கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே. சங்கரன் உயிரோடு வந்து விட்டான். ஆம், நான் பிழைத்து விட்டேன். கூத்தர் பெருமான் எங்கே? புலவர் பெருமானே, புலவர் பெருமானே, மாண்டு வீழ்ந்தவன் மீண்டும் வந்து விட்டான். தயவு செய்து வெளியே வாருங்கள். ஒட்டக்கூத்தர், கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே, கூத்தர் பெருமானே, தங்களை அவமதித்த என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு ஆசி கூறுங்கள். எழுந்திருங்கள். நீங்கள் உயிர் பெற்று விட்டீர்களா? ஆம் சாமி, தங்கள் அருளால் நான் உயிர் பிழைத்தேன். மாபெரும் புலவரான தங்கள் கரத்தால் நான் அடிபட்டதால் அந்த மகா காளியை தரிசிக்கும் புண்ணியம் எனக்கு கிடைத்தது. தாயே, அம்மா,
அவருக்கு உயிர் கொடுத்து விட்டாயா? விழுந்த பணங்களையும் எழுந்து ஆட வைக்கும் சக்தி பெற்ற காளி உனக்கு உயிர் கொடுத்ததில் என்னப்பா ஆச்சரியம்? உன்னால் அல்லவோ அந்த ஆதிபராசக்தியின் தரிசனம் எனக்கு கிட்டியது. தாயே தாயே. ஆதி பராசக்தி அருள் பெற்ற ஒட்டக்கூத்தர், ஆதி பராசக்தி அருள் பெற்ற ஒட்டக்கூத்தர். புலவர் பெருமானே, அன்னையின் பரிபூரண ஆசையை பெற்றவர் தாங்கள் என்பதை அன்னை அபூர்வமாக உணர்த்திவிட்டார். ஆகையினால் தங்களது திருவாக்கால் அன்னையின் வரலாற்றை கேட்க ஆசைப்படுகிறோம். ஆம் சுவாமி, தக்கையாக பரணியில் அன்னை பராசக்தியின் எண்ணற்ற திருவிளையாடலை பற்றி பாடியிருக்கிறீர்கள். அவைகளை எங்களுக்கும் சொல்லி அருள வேண்டும். அன்னை பராசக்தியின் அருமை பெருமைகளை என்னுடைய சித்தரவை வைத்துக் கொண்டு சொல்லுவது என்பது இயலாத காரியம். இருப்பினும் அதை சொல்லுவதும் புண்ணியம், அதை கேட்பதும் புண்ணியம் என்ற ஒரே காரணத்தால் என்னால் இயன்றவரை சொல்ல முயலுகிறேன். ஆஹா, பிறவி பெற்று பயனை பெற்றோம், அருள் புரியுங்கள். அன்னை பராசக்தி என்றும் இருப்பவள், எங்கும் நிறைந்தவள். ஆதி அந்தம் இல்லாத அவளுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களும் அவளுள் அடக்கம். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களிலும் அவள் அடக்கம். நித்திய பொருளான அவள் எத்தனையோ காரணங்களுக்காக இந்த உலகில் அவதரிக்கிறாள். ஐம்பெரும் சக்திகளாக பிரிந்து இந்த அண்டங்களை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்கிறாள். சுவாமி, பஞ்ச சக்திகளின் பெருமைகளை தங்கள் திருவாக்கால் கேட்க விடுக்கும். அப்படியா? அந்தகாரத்தின் சூன்ய வெளியில் இருந்து அகில புவனங்களையும் படைப்பதற்காக அன்னை முதன் முதலாக வெளிப்பட்ட போது அவளுக்கு பராசக்தி என்று பெயர். அந்த பராசக்தியின் வேகத்தை அண்டங்கள் தாங்காது என்பதால் அதிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறு பிரிந்தது. அதற்கு பெயர் ஆதிசக்தி. அதையும் இந்த அகில புவனங்கள் தாங்காது என்பதால் அன்னையின் கருணையினால் அதிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறு பிரிந்தது. அதுவே ஞானசக்தி. அப்பொழுது பொழுது புலரும் நேரத்தின் போது ஏற்படும் ஒளி போல் சிறிது வெளிச்சம் ஏற்பட்டது. அதனுடைய வேகத்தையும் உயிர்கள் தாங்காது என்று கருதி அதிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறாக பிரிந்தது. அதற்கு பெயர்தான் கிரியாசக்தி. அப்போது அண்ட கோளங்கள் சிறிது அசையத் தொடங்கின. அதையும் இந்த உலகு தாங்காது என்பதால் அதிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறாக பிரிந்தது. அதுவே இச்சாசக்தி என்ற பெயர் கொண்டது. அசையத் தொடங்கிய அண்டங்கள் உருளத் தொடங்கின. இப்படி பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி எனும் ஐந்து சக்திகளாக பிரிந்து இந்த உலகத்திலே ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்து செயல்களை செயல்படுத்த தொடங்கினாள் அன்னை. ஆஹா, என்னே அம்பிகையின் கருணை! சுவாமி, ஆதிசக்தி மும்மூர்த்திகளில் தோற்றுவித்து அகில புவனங்களையும் படைத்த வரலாற்றை சொல்லி அருள வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். ஒரு காலத்தில் எங்கும் எதுவுமே இல்லாதபடி உலகே யுக பிரளயமாக இருந்தது. அந்த சூன்ய வெளியில் காற்று சுழன்று அடிக்கார்கள்.